இன்றைய மன்னா. இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். யோவேல் 2:19. நம்முடைய தேவன் நம்மை புறஜாதி மக்கள் முன்பாக நம்மை தலைகுனிய பண்ணுகிற தேவன் அல்ல, நம்மை தலை நிமிர பண்ணுகிற தேவன். எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வரும்பொழுது அவர்கள் கம்பீரத்தோடும் மகா ஆரவாரத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் எகிப்தை விட்டு வெற்றியோடு புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் வாழ்விலே கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார், அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார், தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தார். நம்முடைய வாழ்விலும் தேவன் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். எப்பொழுது தேவன் நம்மை தலைநிமிர பண்ணுவார்? முந்தின வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி. ஆம், நாம் தேவனண்டை திரும்பும் பொழுது, நம்முடைய எல்லா வழிகளை விட்டு அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய முழு எதிர்பார்ப்பையும் முழு நம்பிக்கையையும் தேவன் மேல் வைக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்வில் தலைநிமிர பண்ணுவதற்கு உலகத்து மனுஷன் முன்பதாக புறஜாதி மக்கள் முன்பதாக நம்மை கம்பீரத்தோடு கூட தலைநிமிர பண்ண நம்முடைய தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவர் சுத்தம் செய்வோம், தேவன் நம்முடைய வாழ்வில் மகிமையான காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.